இந்த சீதனத்தால பாவத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நாங்க பார்க்கிறோம். பாவங்களை அங்கீகரிக்கிறான் ஒரு மனுஷன், இன்னும் பாவம் கூட்டிட்டு வர வழி இல்லை, பட்டி என்று தெரியும். என்ன செய்த? உழைச்சே ஆகணும், கொடுத்தே ஆகணும். விட போறேங்கிறான் கல்யாணத்தை. பேசிக்கிட்டு வந்து கடைசியா கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் இருக்க கொள்ள ஒரு அறிக்கை விடுவான், அறிக்கை விடுவான். இஸ்ரவேல் அறிக்கை விடுற மாதிரி, இஸ்ரவேல் அறிக்கை விடுற மாதிரி அறிக்கை விடுவான். அந்த கடவுமையும் எழுதணுமா, இல்லாட்டி நல்ல இடத்த பொன் வருதாமன்ற ஒரு அறிக்கை வரும். நல்ல இடத்துல பொண்ணுண்டு வருதான், கடவுமையும் எழுதணுமா. என்ன செய்யும்? மற்ற மகளை கடலை தள்ளுவோம், இதை கட்டி கொடுப்போம்னு கொடுத்துருவோம். அப்ப நிர்பந்தம் வருது, எடுத்ததெல்லாம் எடுத்துட்டான். அப்ப என்ன செய்யறான்? கோவப்படுறான். ஒரு மனுஷன் கூடுதலா நெருக்கீட்டுக்குள்ளாகும் போது கோவப்படுவான். என்ன அல்லான்றான்? நம்மள யாரு பார்த்த? ஏன் அவங்க வந்து பார்த்தாங்களா? அப்படின்றான். அவன் செய்யறதை செய்வோம், அந்த நடக்கிறதுக்கு போறா போடட்டும். தவறு. ஆனா அந்த மனநிலைய உருவாக்கினாரு. நம்ம தானே, நம்ம தானே செய்யறான். ஒரு உத்தியோகத்துல இருக்கிறவன் அதுல வர சம்பளம் பாதார், திங்கிறதுக்கு போதும், கல்யாணம் பற்றி கொடுக்க போதுமா? அப்ப மேசைக்கு கீழால ஒரு கையை நீட்டிடுவான். அப்ப என்ன செய்யறான்? இதுல கல்யாணம் கஷ்டமான உடனே விபச்சாரம் நடக்குது பாருங்க. எப்படி விபச்சாரம் நடக்குது? நான் சவுதி அரேபியாவில் குவைத் போன்ற நாடுகளில் தவ பிரச்சாரங்களுக்கு போகிற நேரம், அங்கே நம்முடைய ஊர் அக்களை சந்திக்கிறேன். என்னோட படித்தவன், என்ன கல்யாணம் பண்ணுற இல்லையாடா, நீ கல்யாணம் பண்ணுற இல்லையாடா, எனக்கு நான் உள்ளடா, உனக்கு ஊருக்கு வர ஆசை இல்லையாடா. என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னொரு சங்கச்சி இருக்கீமா ஜான், நான் சொல்கிறான் உள்ளாகி இன்னொரு சங்கச்சிரிக்கு அதையும் நிறைவேற்றினா எவ்வளத்தையாலும் நானும் எடுத்துக்கிட்டாங்க. கல்யாணம் காட்டுறேன், எனக்கிட்ட இருந்து நாலு வீடு கட்டி எடுத்தானுங்களே, நான் ஒரு இடத்த எடுத்து போட்டுதான் பண்ணுவேன். அப்படி எங்கான் கஷ்டம் இல்லையாடா உனக்கு, ஹோட்டலில் சாப்பிட்றேங்கிறான். கஷ்டம் இல்லையான்றதுக்கு ஹோட்டலில் சாப்பிட்றேங்கிறான், விபச்சாரம் செய்யறேங்கிறான் பச்சையா. அப்ப எந்த அளவுக்கு போவாங்க? அந்த வயசுல கல்யாணம் முடிக்கல, கல்யாணம் முடிக்க முடியாது, ஆசை இல்லாமல் இருக்க. 34 வயசுல, 36 வயசுல ஆசை இல்லாமல் இருக்க. வெளிநாட்டுல ஆசை இருக்குது, வழி இல்லை. இன்னொரு தங்கச்சிரிக்கு பாப்பா வரணான்ருவாரு. இன்னொரு தங்கச்சிரிக்கு மகன் அத்திவாரம் கிளம்பிச்சு, கொஞ்சம் தான் அப்படின்றான். அப்ப இப்படி கடூரமான பாவங்கள் நடக்குது. அதே மாதிரி என்ன, திருடத் தொடங்கிடுவான். அவன் அவசரமாக கல்யாணம் பண்ணணும், அவன் அவசரமாக கல்யாணம் பண்ணணும். தங்கச்சி வேற இருக்குது, கஃபீல் பேங்கில் ஓட சின்ன காசோட ஃப்ளைட்டில் வரையிடுவான். ஃப்ளைட்டா நல்லா அந்யோன்யமாக பழைத்தான், 8 வருஷமாக வேலையிறான் கடலுக்கிட்ட. ஓ 10 லட்சம் ரியாலை கொண்டு பேங்கில் போட சொல்லிடுவான். 10 லட்சம் ரியால் எடுத்தோன்னா தங்கச்சிக்கு போட்ட அத்திவாரமும் இவனுக்கு கேட்டு வச்ச பொண்ணு நினப்பு வரும். எத்தனை நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிட்றது? சொந்தமாக ஒரு கல்யாணம் பண்ணுறது இல்லையா, என்ன செய்வான்? பேங்குக்கு போற வழியில அவனுக்கு மூட்டு வேற செய்யும், வேற வழியே இல்லை. தௌபா செய்வோம், வேற வழியே இல்லை, தௌபா செய்வோம். நெக்ஸ்ட் ஃப்ளைட்டை புக் பண்ணி வந்துடுவான், வந்துடுவான். நான் குவைத்துக்கு போயிருந்த நேரம் ஒரு அரபி எங்க ஊர் ஒரு ஆளை பத்தி விசாரிச்சா, என்ன செய்யறாரு இருக்காரு நல்லா இருக்காரு, சுருட்டிட்டு வந்தார். 500,000 ரியால சுருட்டிட்டு டாலர், குவைத் டாலர் கேடியன்னு சொல்லுவாங்க, குவைத் டாலர் 500,000 திருடிட்டு வந்துட்டாராம். நான் சொன்னேன் வாங்க ஆளை பிடிச்சு தரேன் வாங்கன்ற, பிடிச்ச கள்ளம் தானே காட்டி கொடுக்கணும், கொண்டு வாங்க காட்டி தரேன், இங்கே வசதியாக தான் இருக்கிறான், வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அதுக்கு கவியில் என்ன சொல்லலாம் தெரியுமா? ஹலிஃபாய் அழிந்தரலாம். இதுக்கு என்னது சில்ல கேட்கிற மறுமையில் எல்லாம் பார்த்துக்கலாம், விட்டுடுங்க. அவனுக்கு அது கணக்கு இல்லை, அவன் மறுமையில் அவன் மறுமை நம்பிக்கை அவனுக்கு திருட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரியாக கொள்ளை அடிக்கிறது நடந்துகிட்டு இருக்குது. பறிச்சு எடுக்கிறான் கொள்ளை, என்ன காரணம்? பொம்பளை பிள்ளை காரணம், என்ற காரணம். பிச்சை எடுக்கிறான், என்ன பிச்சை? கௌரவ பிச்சை. இங்கே இருக்கிறவன் எங்கள் ஊருக்கு வர, எங்கட ஊரில் இருக்கிறோம் உங்களோட ஊரில் வர. ஏன்னா காத்தாங்குடி ஆள் காத்தாங்குடி சும்மா பள்ளியில் வெள்ளை விரிச்சு உட்காரன்னாவே வைக்கும். அக்கரபத்துக்கு வர, அக்கரபத்தில் வெள்ளை விரிச்சுட்டு குமரு காரியம் நிமிந்து நிமிராமலும் தலையை. எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம், அவனுக்கு ஒரு மானம் இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆளுமை இருக்குது,
தன்மானம் ஒன்று இருக்குது. சுபஹானல்லாஹ், ஒரு தன்மானத்தை ஒருத்தன் இழக்கிறான், பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டான் சொன்னா எவ்வளவு நிர்கதியான ஒரு நிலைக்கு ஒரு தகப்பம் வந்திருக்கான் பாருங்க. நம்ம வாலிபராக இருக்கும்போது எவன்ட்டையாவது கை நீட்டி இருப்போமா, ஒரு டீ வண்டி தாடான்னு சொல்லியிருப்போமா, அட்டைக்கு கிட்டி இருப்போம், இன்னொருத்தன்ட்ட ஒரு ரூபா கேட்கறதுக்கு வெக்கப்பட்டிருப்பான், கலியா பண்ணுவான், குமரிகளை பார்க்கும் போதெல்லாம் வயிறு பத்தும், இன்னொருத்த பெரிய ஆயிடுவா, ஒருத்தி குமராயி கல்யாணம் இல்லாம இருக்கும், இன்னொருத்தி குமராயிருவா, இந்த கன்னி பெண்களை பார்க்க போதெல்லாம், இந்த குமரிகளை எல்லாம் பார்க்கும் போதெல்லாம், நமக்கு வீடு இல்லையே, நமக்கு காசு இல்லையே, வருமானம் இல்லையே, அப்படி என்று ஒரு தகப்பை ஏங்குறான். வெக்கத்தை விட்டு, தன்மானத்தை இழந்து, ரோஷத்தை இழந்து, இன்னொரு ஊர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு சின்ன விஷயமா பிச்சை எடுக்கிறது, இன்னொரு ஊர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வெள்ளைய நினைச்சுக்கிட்டு குமரகாரி ஒன்று கேட்கிறான் தான். பிச்சை எடுக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய மனவேதனை அவனுக்கு இருக்கும், அவன் மனம் படுற பாடு யாருக்கு தெரியும், அவன் உள்ளுக்குள்ள அழக்கூடிய அழுகை யாருக்கு தெரியும், அவன் ரோஷம் யாருக்கு புரியும், இதையெல்லாம் அல்லாஹ் விடுவானா, இவ்வளவு கேள்விகளை கேட்பார். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய மாப்பிள்ளைமார்களும், இந்த சீதனத்துக்கு வக்காலத்து வாங்குற மௌலைமார்களும், இதுக்கு பள்ளி நிர்வாகிகளும் நாளை மறுமையில நிறுத்தப்படுவாங்களா இல்லையா, இவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம், இவ்வளவுக்கு இந்த சீதன கொடுமையால் ஒரு மனிதன் தாக்கப்படுறானே, இதை இந்த சமூகத்தில் ஒருத்தன் ஒரு வீடு தான் கட்டுறது, அவன் அவன் வீடு கட்டினா ஒருத்தனுக்கு ஒரு சுமைதான், உனக்கு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பிள்ளை பிறக்கட்டும், 10 பொம்பளையா பிறக்கட்டும், கவலையே பட வேண்டியதில்லை, அவன் மட்டும்தான் ஒரு வீடு தான், உழைக்க உழைக்க வீடு பெருக்கும், உழைக்க உழைக்க கார் ஓடுவான், இன்னைக்கு பைக் ஓடிட்டு போறானே, தேத்தனி கடை தொங்கல் இருந்துகிட்டு டீ குடிக்கானே ஒரு கிழவன், வசதி இல்லாம வீடு பத்துறானே ஒரு கிழவன், அவன் உண்மையிலேயே ஏழை கிடையாது, அவன் உண்மையிலேயே பிச்சைக்காரன் கிடையாது, அவன் சொத்த கணக்கு போட்டு பாருங்க, ஒற்று பொம்புள்ள பிள்ளை அவனுக்கு இருந்து அவன் கோடிச்சு வரேன், ஒற்று பொம்புள்ள பிள்ளை காரணமா இருந்தா பாருங்க, அவன் காரோட வந்து டீ குடிக்க வேண்டியவன், அவன் கார்ல வந்து டீ குடிக்க வேண்டியவன், இந்த கயவன் கைக்கு கொடுத்ததுனால கை கூலியாக அவன் இன்றைக்கிட்டு ஒத்தையா வந்துகிட்டு நிக்கிறான், ஒரு பைக்கில் ஓடிட்டு இருக்கிறான், நடந்து வந்துகிட்டு இருக்கிறான், சிந்திச்சு பாருங்க இவ்வளவு பெரிய அநியாயம், இந்த சீதனம் இது இன்றைக்கு இந்த சமூகத்தில் நடக்கிறது. அடுத்தது என்ன, வட்டி, வட்டிக்கு வாங்கி கல்யாணம் பண்றது, அடகு வைக்கிறது, எல்லாமே சாதாரண வச்சோம், மனசு நொந்தால், ஒரு மனுஷன் மனசு வேதனைப்பட்டா என்ன செய்ய கூடாதோ செஞ்சிருவாங்க, வந்தவா போனப்போ பிள்ளை அப்படி என்றோம், என் பிள்ளைகளை பார்க்க முடியுமா, எனக்கு என்னுடைய குமரிகளை பார்க்க முடியுமா, அந்த வேதனை ஒரு பெற்றோருக்கு இருக்குது. பொம்பளை பிள்ளை என்ன செய்யும், பொம்பளை பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா, எனக்கு கல்யாணம் வேணாம் பாப்பா அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லும், பாப்பா அம்மாவோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு, இந்த சீரநம்பேங்கிற இந்த காளையர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, மனசுக்குள்ள ஆசையை அடக்கிக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை என்ன செல்லும், கல்யாணம் வேணாம் பாப்பா, என்னிட்ட கவுன்சிலிங்க்கு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க, 28 போச்சு கல்யாணம் வேணுங்கிறான், ஏதாவது உளவியல் பிரச்சனையான்னு பாருங்கிறான், அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு போய் கடைசி அந்த பிள்ளை என்ன சொல்லு தெரியுமா, எங்க உமா வாப்பா இந்த கல்யாணம் கட்டுறதுக்காக இரவு நேரத்தில் அழுதத்தை நான் ஒத்து கேட்டுக்கிருந்தேன், உமாவும் பாப்பாவும் எனக்கு பேசி வச்ச மாப்பிள்ளை கேட்ட சீதனத்தை பத்தி கதைச்சுக்கிட்டு, உமாவும் பாப்பாவும் அழுதத்தை நான் ஒத்து கேட்டுக்கிருந்தேன், அன்றிலிருந்து என் மனசை கல்லாக்கிட்டேன், இப்படியே நான் சாகுறேன் சார், இனி கல்யாணம் தேவையில்லை, மறுமையில் நான் அல்லாஹ் கிட்ட காட்டி கொடுப்பேன், மறுமையில் நான் அல்லாஹ் கிட்ட சொல்லுவேன், என் தாய் தகப்பன் கண்ணீர் சிந்தரத்தை என்னால் தாங்க முடியலன்ற ஒரு பொம்பளை சொல்றா என்றால் எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயம் பாருங்க. அப்போ கஷ்டம் என்று வந்தால் என்னெல்லாம் மனுஷன் சிந்திக்கிறான், வட்டி கூட ஒருத்தன் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டான், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், எம் ஹக்குல்லாஹு ரிபா வயூர்பி சதகாத், அல்லாஹ் வட்டியை அழிப்பேன்ங்கிறான் அல்லாஹ் குர்ஆன் சூரத்துல் பக்ரா 275 நான் வட்டியை அழிப்பேங்கிறான், சதகாவை தர்மத்தை வளர்ப்பேங்கிறான். அப்ப இந்த வட்டி படுத்துற பாட்டை பாருங்க, இந்த வட்டி எந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுதுன்னு பாருங்க, எதுல
சீதனத்துல இந்த சீதனங்கிற ஒரு சின்ன மூணு எழுத்து வார்த்தை எத்தனை பாவங்களை உருவாக்குது பாருங்க. ஒட்டுமொத்த பாவத்தையும் உருட்டி திரட்டி உசுர் கொடுத்த சீதனம் ஓடும். எல்லா பாவத்துக்கும் பின்னணியில இந்த சீதனம், லஞ்ச ஊழலா எல்லாமே இந்த சீதனத்தில் இருக்கும் பாருங்க. சொத்து பங்கிட்ட மோசடி, சொத்து பங்கிட்ட மோசடி நடக்குது சீதனம் ஒன்று வந்ததுனால. என்ன மோசடி? இருக்கிறதையெல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்தோடனே ஒரு ஆம்பளை பிள்ளை நடுத்தருக்கு வந்துட்டான். அவனுக்கு சொத்தால கிடைக்க ஒண்ணுமே கிடைக்க மாட்டாங்க. அடுத்த தலைப்பில் அதை பற்றி தெளிவா பேசப்படும். அப்போ ஒரு ஆள் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் சொத்து கிடைக்கும். அவங்க தாய் தகப்பன் சொத்துல இருந்து, சகோதரன் சொத்துல இருந்து, சித்தப்பா சொத்துல இருந்து, எல்லாருந்து எல்லா வகையாலையும் சொத்துக்கள் கிடைக்கும். அந்த சொத்துக்கள் மோசடி செய்யப்படும். எல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு போய், ஆம்பளை பிள்ளை என்ன சொல்றது, எவளுக்கிட்டயாவது போய் வேண்டிக்கிட்டு போடா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, பாப்பா உமான சொத்தையும் பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்துப்பட்டு இவனை வெளிநாட்டுக்குட்டு அதை உறிஞ்சு எடுக்கிறது. ரத்தம் குடிக்கிற மூட்டை பூச்சி மாதிரி மறைஞ்சி இருந்துக்கிட்டு இந்த சீதனம் வாங்குற மூட்டை பூச்சிகள் நிறைய பேரை உழைப்ப உறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாமனார உழைப்ப உறிஞ்சிரான், மாமியா சொத்தை உறிஞ்சிரான், அவன் கல்யாணம் போற புள்ள வெளிநாட்டுக்கு போய் உழைச்சி அதையும் உறிஞ்சிரான், மச்சினமார உறிஞ்சிரான், எல்லாம் உறிஞ்சு எடுத்துட்டு ஏப்ப விடுறான். பேர் என்ன? படிச்சவரான், எம்பிபிஎஸ் படிச்சவரான், எம்ஏயாம், பிஏயாம், பட்டதாரியாம். அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது? அநியாயம் நடந்து, சொத்து பங்கிட்டுல மோசடி நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானத் அல்லாஹ் சொத்து பங்கிட்ட சொல்லிட்டு சூரத்து நிசாவுல சொல்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகள் இவைகள். வமன் யுத்இ அல்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபடுகின்றார்களோ, யுத்ஹிலுஹு ஜன்னாத் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா வதாலிகல் ஃபௌஸுல் அலீம். அல்லாஹ்வுக்கு வழிபடுறவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்துக்குள் நுழைவிப்பான். அதில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், நிரந்தரமாக இருப்பார்கள். மகத்தான வெற்றி அதுதான் என்று அல்லாஹ் சொல்றான். எதை? சொத்து பங்கிட்ட சரியா எடுக்கிறது, அதை மாறுறது அல்லாஹ்வுடைய வரம்புகள் மீறக்கூடாதுங்கிறான். அதை இன்றைக்கு மீறிட்டு இருக்குது. யாங்க எங்க சொத்து பங்கிட்டு? ஒரு வீட்டில் மையத்து விழுந்தா கணக்கெடுப்பு போகுது. கத்தத்துக்கு என்ன மாடை இருக்கிறான், ஏழு அண்டைக்கு என்ன மாடை இருக்கிறான், எங்க ஓடர் குடுத்தி, பந்தலுக்கு ஓடரா, கதிரைக்கு ஓடரா, இதான் கேட்க போறான். எவனாச்சும் போய் சொத்து பங்கிட்ட எப்ப வச்சுக்குவோம்? சொத்தை இஸ்லாமிய முறைப்படி பங்கிடணுமே. இருக்கிற மௌலைமாருக்கு சொத்தை கணக்கு பார்க்க தெரியா? ஏ அதான் செஞ்சே இல்லை, அந்த கணக்கு பாடம் நடக்கிறதே இல்லை. மதிச்சாலும் ஓதப்பட மாட்டேன்தான், தெரியாது, ஒரு இடத்தையும் நடக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய ஒரு சட்டமே இல்லாமல் போகுது. இந்த சீதனத்தால் நடந்துட்டு போகுது.